நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க போலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை அருகே உள்ள சையத் நகரை சேர்ந்தவர் தான் கலீல் பாஷா இவர் துபாயில் பணிபுரிந்து வந்துள்ளார் இவரது மனைவி தான் ஷபானா வயது முப்பத்தி ரெண்டு அதே சையத் நகரை சேர்ந்தவர் தான் சதாம் ஹுசைன் வயது இருபத்தாறு திருமணமானவர் ஷபானாவிற்கும் சதாம் ஹுசேனுக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது கணவனும் வெளிநாட்டில் இருந்ததால் இவர்கள் அடிக்கடி தனிமையிலும் இருந்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் இவர்களுக்குள் இருந்த உறவை ஷபானா திடீரென துண்டித்துள்ளார் இதையடுத்து ஷபானாவிற்கும் சிங்காரப்பேட்டை அருகே உள்ள மகனூர் பட்டியை சேர்ந்த மஹபூப் ரஹிமான் வயது முப்பது என்போருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது ஆனாலும் சதாம் ஷபானாவை சபானாவை அடிக்கடி சந்தித்து தொந்தரவு செய்து வந்துள்ளார் இது சபானாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது இதுகுறித்து சபானா தனது இரண்டாவது கள்ளக்காலான மஹபூப் ரஹ்மானிடம் கூறினார் இதையடுத்து கடந்த ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சதாம் உசேன் சபானாவின் வீட்டிற்கு சென்றார் அப்போது வீட்டிலிருந்த சபானாவும் இரண்டாவது கள்ளக்காலான மஹபூப் ரஹ்மானும் சேர்ந்து சதாம் உசேனை கழுத்தை நெரித்து கொலையும் செய்தனர் இது குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையேதான் மகனூர்பட்டி கிராம நிர்வாக அலுவலர்களிடம் மஹபூப் ரஹ்மான் சரணடைந்தார் அவர் கூறிய தகவலின்படி கொலைக்கு உடந்தையாக இருந்த ஷபானாவையும் கொலைக்கு சதி திட்டம் வகுத்து கொடுத்த ஷபானாவின் தம்பியான ஜாகிர் என்போரையும் சிங்காரப்பேட்டை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கு கிருஷ்ணகிரி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமாரி நேற்று தீர்ப்பும் வழங்கினார் அதன்படி கொலை செய்தல் கூட்டு சதி குற்றத்திற்காக மஹ்பூப் ரஹ்மானுக்கும் ஷபானா ஆகிய இரண்டு பேருக்குமே இரட்டை ஆயுள் தண்டனையும் கொலையை மறைத்த குற்றத்திற்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அதே போல கொலைக்கு சதி திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக ஷபானின் தம்பியான ஜாகிருக்கு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பும் கூறினார் இந்த வழக்கில் அரசு சரப்பில் கூடுதல் அரசு வக்கீலான பாஸ்கரன் ஆஜராகி வாதாடினார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க